வெல்கம் பேக் டு மொக்கமிக் சேனல். ரொம்ப நாளாக வந்து என்னட்டையும் என்னோட ஒய்ஃப்டையும் கேட்டுக்கொண்டு இருந்தீங்க என்னோட ஹோம் டூரை போட சொல்லி. அவள் வந்து இங்கே வந்து நின்ற நேரம் எங்களுக்கு வந்து டைம் இல்லாமல் போயிடுச்சு. திருவோணமலை, மகியங்கானை, மாமாங்கம் எல்லா இடமும் போய் உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணபடியாக என்னோட வீட்டு ஹோம் டூர் வந்து உங்களுக்கு போட முடியாமல் போச்சு. ஸோ இன்னைக்கு நான் அதை வந்து உங்களுக்கு காட்ட போகிறேன். வாங்க பார்க்கலாம், பார்த்து என்ஜாய் பண்ணுங்க மக்களே. இதுதான் வந்து என்னோட வீட்டுக்கு போகிறதுக்குரிய கேட். இந்த கேட்லால தான் நாங்கள் இப்போ போக போகிறோம். என்னோட நீங்களும் அப்படியே பயணிங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் என்னோட வாசல், அதாவது இந்த வீட்டுக்கு போகிறதுக்குரிய வாசல் இப்படி இந்த இந்த பக்கம் இருக்குது. இப்போ வந்து நான் உங்களுக்கு என்ன சரௌண்டிங்ஸில் வந்து என்னென்ன இருக்குன்னு காட்ட போகிறேன். இது வந்து பூக்கண்டு வச்சுருக்குறாங்க, புல் வளர்த்து வளர்த்துருக்குறாங்க. ஓகே, இதுதான் கார்டனிங் ஸ்பாட். இது வந்து நம்மளோட தங்கச்சியோட ஹாபி. இது இது அடுத்தது வந்து இப்படியே போனீங்கன்னு சொன்னால் இது ஸ்டார்டிங் முன்னாலேயே வந்து இப்படி வரும். இதில் வந்து உடுப்பெல்லாம் காயுது, அதில் நீங்கள் டோன்ட் வரி, அது உடுப்பு கழுவி போட்டிருக்கிறாங்க. இது வந்து ஜம்பு மரம். இப்படியே போனோம்னு சொன்னால் இப்படியே போகிறோம். இதுக்குள்ள சின்ன ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துல தான் இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுவும் வந்து ஃபுல் கார்டனிங் தான். இப்படியே போகுது, இப்படியே போகுது. இங்கே பாருங்க, இது ரோஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. ரோஸ் செடி, அந்தூரியம், அந்தூரியம் தான் வந்து இங்கே வந்து நிறைய இருக்குது. அந்தூரியம் பாருங்கள், இப்படியே பார்த்து கொடுங்க. இதையே பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்தூரியம். அதோட இதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கட வீட்டுக்கு முன்னாலேயே காவலுக்காண்டி எங்கட ராக்ஸி ராக்ஸி இருக்கிறார். இவர் தான் ராக்ஸி, சரியா? இவர் வந்து சின்ன ஒரு ஆளாக இருந்தவர். இப்போ வந்து நான் இப்போ 4 மாதம் ஆகிட்டு தானே. அப்போ அந்த இப்போ தான் இந்த இவர் தான் ராக்ஸி. இவரை திறந்துட்டால் இவர் நிறைய விளையாட்டு காட்டுவார். இப்போ இவரோட விளையாடுறதுக்கு டைம் இல்லை. நான் இப்போ அடுத்தது நெக்ஸ்ட் வந்து உள்ளுக்குள்ளே போக போகிறோம், வீட்டுக்குள்ளே போக போகிறோம். அதே இப்போ வந்து வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கிணத்தடி வந்துருக்கோம். கிணறு இருக்குது, கிணத்துக்கு முன்னாலேயும் வந்து ஃபுல் இந்தூரியமாக தான் இருக்குது. பாருங்கள், அதெல்லாம் சட்டி வகலி எல்லாம் அப்படியே இருக்குது, அதை நீங்கள் பார்த்து கொள்ளாதீங்க. இப்போ வந்து அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா தென்னை மரத்தில் வந்து என்ன படருதுன்னு பார்த்தீங்கன்னா வெத்தலை கொடி வெட்டிருக்கிறோம். இது அப்படியே படர்ந்து கொண்டு இருக்கு. இங்கே அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து தெம்பிலி, என்ன சொல்கிறது, தெம்பிலியில் நீரை மரம் வச்சுருக்கிறாங்க, பதியம் வச்சுருக்கிறோம். இது அப்படியே எல்லாம் வளர்ந்துருக்குது. அடுத்தது இதை பார்த்து, இதுதான் எங்கிற கிணறு. இது நான் நினைக்கிறேன் ரொம்ப வருஷம் இருக்கும் இந்த கிணறு. முதல் வந்து நாங்கள் திலாக்கால் போட்டு தான் அள்ளு இருந்தோம், அது வந்து உடைஞ்சிட்டு அதுக்கப்புறம் கப்பி மாற்றிட்டோம். இப்போ பாருங்கள் எப்படி, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி தான் இதில் வந்து தண்ணி அள்ளுறது. இப்படிதான் அள்ளுவோம், இப்படி அள்ளி இதை வந்து இப்படி தண்ணியை வந்து தென்னை மரத்துக்கு ஊற்றுவோம். இது ஒரு இது, இது வந்து இப்போ அள்ளி முடிச்சிட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ வீட்டுக்குள்ளே போக போகிறேன். வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் இப்போ சில விஷயங்களை காட்ட போகிறேன். ஒரு விஷயம் இருக்கும் இதில் வந்து, இதில் வந்து என்னென்னு சொன்னால் தேங்காய். இது வந்து எண்ணெய்த்துக்கு வச்சுருக்காங்கன்னு சொன்னால் எண்ணெய் உருக்கிறதுக்காண்டி இதை எடுத்து வச்சுருக்குறாங்க, காயை வச்சு. இதை குடித்து இப்படியே உள்ளே போக போகிறோம். இதுதான் எங்கள் என்ட்ரன்ஸ். ஓகே, இப்படியே உள்ளுக்குள்ளே போகிறோம். இதே உள்ளே போக்குள்ளே முன்னாடி வர்றது வந்து, இது வந்து என்னது, ஃபிஷ் டேங்க். ஃபிஷ் டேங்க் வந்து வச்சுருக்குறாங்க. இது வந்து நம்மளோட தம்பியிட வேலை, அவர் வச்சுருக்கிறார். இது அப்படியே லைட்டை போட்டால் தெரியும். இப்போ வந்து நிறைய இருந்தது மீன் எல்லாம், இப்போ ஒன்று ரெண்டு மீன் இல்லாமல் போயிட்டுது. மூன்றாவது இண்ட வண்டி வரைக்குள்ள இதுதான் எங்கட முதலாவது ஹோல். இந்த ஹோல் வந்து இப்படி இருக்கும். இப்படி இருக்கும். இதில் வந்து ரெண்டு வழி இருக்கு. இது ஒரு வழி, அடுத்தது வந்து இங்கால அடுத்த வழி இருக்கு. இந்த வழி, இது வந்து டைனிங் டேபிள். இப்படியே பார்த்தோம்னு சொன்னால் இது வந்து டைனிங் டேபிள். டைனிங் டேபிள் இப்படி தான் இருக்கும். பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் டைனிங் டேபிள். நெக்ஸ்ட் வந்து போகிறோம் சுவாமி அறை. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் எங்கிட்ட சுவாமி அறை. இது வந்து ஸ்டார்டிங்கில் வந்து பிள்ளையார் முருகன், என்ன எங்கட குலதெய்வம் முருகன் என்ற வழியாக பெருசாக இருக்கார். அங்கெல்லாம் அவங்க அப்பா அம்மா இருக்காங்க. இப்படியே பார்த்தீங்கன்னா விஷ்ணு, சரஸ்வதி எல்லாரும் இருக்காங்க. இப்படியே பாபாவும் இருக்கார்.
இது இல்லை யார் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் நலுமாறி இருக்குது. இது வந்து நிறைய வருஷத்துக்கு முந்தைய நலுமாறி. இதுக்குள்ளே இப்போ உடுப்புகள் இருக்கும், மேலுக்கு வந்து இருக்குது, அது வந்து கதிர் எடுக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து ஒரு ஷோகே, ஷோக் என்னது ஷோகேஸ் அப்படி சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இது ஒரு பெருசாக இருக்குது, உண்மைக்கு இது ஒரு பெரிய வந்து தான், இது வந்து இப்போ தான் செய்தது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து அம்மாப்பா, இவன் அம்மம்மா, அதாவது அம்மாட அப்பா அம்மாட அம்மா இருக்கிறாங்க. இது வந்து தங்கச்சீர ரூம், அவையும் கூட்டிகிட்டு போயிட்டாவு. நாங்கள் எங்களுக்கு நோய் இன்றி தானே, ஸோ அதால் வெளியில் வச்சு காட்டுறேன். இதுவும் அவடைய ரூம் தான். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் நானும் நம்முடைய உங்கள் அக்காவும் வந்து நின்ற வந்து இந்த ரூமில் தான், இந்த ரூமில் தான் நாங்கள் நின்றோம். இந்த இருக்குது, இதில் தான் நின்றாங்க. அப்படியே இப்போ நான் அதை பாவிச்சு கொண்டிருக்கிறேன். இப்போ உங்களுக்கு தெரியும், பாருங்கள். ரைட், இப்போ இதுதான் பெட் வந்து, பெட் இது டேபிள். இவர் தான் நம்மளோட தம்பி. இது வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள், ட்ரெஸ்ஸிங் டேபிள். இது வந்து இது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படியே இதுதான் அடுத்த ரூம், அதுக்குள்ளே அது அந்த ரூம் தான் அதுவும். இது வந்து இதில் தான் நாங்கள் இது வச்சுருந்தோம், எனது ட்ரெஸ்ஸஸ் இருக்குது உள்ளுக்குள்ள. இதுவும் பழசு தான், இது வந்து முதிரை பழகன்ற வழியாக நாங்கள் வச்சு இப்போவும் பாதுகாத்துட்ருக்கோம். அடுத்தது வந்து நீங்கள் பார்க்கணும் கிச்சன், பார்க்கணும் கிச்சன் வந்து இப்போதைக்கு பார்க்க இயலாது, அடுத்த தரம் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, இந்த தெரிகிறது வந்து தம்பியோட ரூம். அவர் இப்போ போகும்போது காலில் கூட்டிகிட்டு போயிட்டார், கீ இல்லை, அவர் கொண்டு போயிடுவார் கூட்டிகிட்டு. அதால் உள்ளே போய் பார்க்கலாம் போகுது. அடுத்து இப்போ மக்களே, என்னோடய வீட்டில் வந்து ரெண்டு ரூம் காட்டையில், கிச்சன் காட்டையில், அது ரெண்டும் வந்து அவங்க எடுத்துகிட்டு போனபடியா அதை வந்து அக்சஸ் இல்லாமல் போயிட்டது. கிச்சன் வந்து இப்போதைக்கு வந்து என்னென்னா குக்கிங் நடக்கிறபடியாக கிச்சனை காட்ட முடியலை. அந்த கிச்சன் வந்து நான் காட்டுறேன், அடுத்த தரம் காட்டைக்குள்ளே நான் அதை காட்டு வந்தேன். இப்போதைக்கு இவ்வளவு தான் எங்களோட வீடு. பார்த்தீங்கன்னு இது வந்து நான் நினைக்கிறேன் எப்படியும் ஒரு 1960 கட்டப்பட்ட வீடு தான் இந்த வீடு. இப்போ வரைக்கும் இருக்கிறோம், இதை வந்து ரினோவேட் பண்ணுற ஐடியாவில் புதுசாக தான் வீடு ஒன்று கட்ட போகிறோம், கட்டிதான் கொடுக்க போகிறோம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடு வந்து பழைய வீடு தான், கமெண்டில் சொல்லுங்கள், ஏன்னா பார்க்கக்குள்ள உங்களுக்கு தெரியும் பழைய வீடு மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் மக்களே. பாய்.